Hi, welcome to our channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கனா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி, சிம்பிளா, சீக்கிரமா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். கேரட் 2, பீன்ஸ் 10, கோஸ் 1/4 கிலோ, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் மைதா, கார்ன்ஃப்ளவர். இது வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இந்த மூணுத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸு மூணு காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கொடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மூணே மூணு வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்பவே ஸ்பைஸியாக, ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. நான் வந்து இப்போ வந்து பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி இந்த மூணுத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தால அதை வந்து இது ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காயில் வந்து அந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு அதோடய காரம் இறங்குற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சி விட்டுக்கோங்க. வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நீங்கள் காயெல்லாம் ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 4 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெப்பர் இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு வந்து நல்லா கலர் விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சா வந்து உங்களுக்கு பால் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பசைஞ்சிக்கிட்டு பால்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. பால் செஞ்சு வச்சதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ், இது பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து மைதா மாவு, உப்பு போட்டு தண்ணி சேர்த்து கலரி வச்சுருக்கேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி விற்கணும். ஸோ இந்த நம்ம பால் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து டிப் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம மைதா மாவு பேஸ்ட்டில். அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நீங்கள் நல்லா வந்து சார்ட் பண்ணிடுங்க. இதில் இது வெஜிடபிள்ஸ் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கிக்கலாம், இல்லை அப்படின்னா துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே கோட் பண்ணிவிடுங்க பிரெட் க்ரம்ஸை. ரொம்பவே ஜென்டலாக நீங்கள் பண்ணணும், ஏன்னா வந்து அந்த பால்ஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் ஜென்டலாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டாவது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து மைதா மா பேஸ்ட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எல்லா பால்ஸும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரவுன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரணும். ஸோ வந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் நீங்களே இன்னோவேட்டிவாக என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய், தேங்க்யூ, சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ.